அனைவருக்கும் வணக்கம். புகழ்பெற்ற தலைவர்கள் வரிசையில் இன்னைக்கு வகுப்பில் ஸ்ரீ நாராயண குரு அப்படிங்கிறவரை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இவர் யார் அப்படின்னு கேட்டால், கேரளாவில் வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற சமூக சீர்திருத்தவாதி. இவரை பற்றி ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க. புதிய சமச்சீர் புத்தகத்தில் 10ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. பழைய சமச்சீர் புத்தகத்துலேயும் 10ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. புதிய சமச்சீர் புத்தகத்தில் 11ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. பல இடங்களில் இருக்கிற டேட்டாவை ஒன்றா சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி வகுப்பில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி புகழ்பெற்ற தலைவர்களான காமராசர், அறிஞர் அண்ணா, இரட்டைமலை சீனிவாசன், மயிலி சின்னத்திம்பிராஜா இவங்களை பற்றியெல்லாம் நம்ம செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவுக்கான லிங்க்கு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. நாராயண குரு அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கேரளாவில் வாழ்ந்த புகழ்பெற்ற சீர்திருத்தவாதி. இவருடைய காலம் 1854 முதல் 1928 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா, கேரளாவில் பிறந்திருக்காரு. 1856 ஆகஸ்ட் 22ஆம் தேதி பிறந்திருக்காரு. இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் 1854 கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையிலே அவர் பிறந்தது 1856 தான் பிறந்தார். இவருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தா, இவர் பல மொழிகளை கற்ற அறிஞர். மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் போன்ற பல மொழிகள் இவருக்கு தெரியுங்க. மக்களுக்கு சீர்திருத்தம் செஞ்சதில் தான் இவர் ரொம்ப புகழ்பெற்றவராக இருந்தார். அந்த காலத்தில், அதாவது இவர் வாழ்ந்த காலத்தில், ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளே போக முடியாது, உயர்ஜாதி மக்கள் வாழக்கூடிய தெருக்களுக்குள்ளே போக முடியாது, பொது நீர்நிலைகளில் நீர் எடுக்க முடியாது, பொது கிணறை பயன்படுத்த முடியாது, இப்படி நிறைய கட்டுப்பாடுகள் இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட சாதிகளை சார்ந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மேலாடை அணியக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடு இருந்ததுங்க. இந்த கட்டுப்பாடால் ரொம்ப பாதிக்கப்பட்ட சமூகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஈழவ சமூகம் அப்படிங்கிற ஒரு சமூகம் இருந்தது. அந்த சமூகத்துடைய தொழில் என்னென்னு பார்த்தா, கல் இறக்குதலை தான் அவங்க தொழிலாக வச்சுருந்தாங்க. அந்த ஈழவ சமூகம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்ததுங்க. அப்போ இருந்த கேரளாவில் ஈழவ மக்கள் எவ்வளோ இருந்தாங்கன்னு பார்த்தா, 26% பேர் இருந்தாங்க. 26% மக்கள் இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ மக்கள் தொகை இருந்தாலும் ஒடுக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. அந்த ஈழவ மக்களுக்காக நாராயண குரு ரொம்ப பாடுபட்டாருங்க. அந்த ஈழவ மக்களுக்காக ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை 1902 உருவாக்குனார். இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. 1902 அப்போ தான் உருவாக்குனார். இவருடைய புகழ்பெற்ற முழக்கம் எதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதி ஒரு மதம் அனைவருக்கும் ஒரே கடவுள் அப்படிங்கிறது தான் இவருடைய புகழ்பெற்ற முழக்கமாக இருந்தது. இவர் உருவாக்கிய ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம், அந்த அமைப்புடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய நோக்கங்களை வச்சுருந்துருக்காங்க. பொது பள்ளிகளில் சேருவதற்கான உரிமை, அரசு பணிகளில் அமர்த்தப்படுதல், அரசு பணியில் எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் வரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. சாலைகளை பயன்படுத்துவதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டுன்னு கோரிக்கை வச்சுருந்தாங்க. கோவிலுக்குள் செல்வதற்கும் அனைவருக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. அரசியலில் நிற்கவும் அனைவருக்கும் உரிமை உண்டு அப்படிங்கிறதுக்காகவும் கோரிக்கை வச்சாங்க. இந்த கோரிக்கைகளெல்லாம் முன் வச்சு தான் ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருக்காரு. இந்த அமைப்புடைய செயல்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா, சமூகத்தில் கீழ்நிலையிலிருந்த மக்களை மேல்நிலைக்கு கொண்டு வர ரொம்ப பாடுபட்டதுங்க. பாரம்பரியமான அதிகார விநியோக முறையில் மாற்றத்தை கொண்டு வர பாடுபட்டாங்க. இப்போ ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காருன்னா, அவருடைய வம்சாவளி தான் தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் விஏஓவாக இருக்காருன்னா, அவருடைய மகன் அடுத்து விஏஓ வருவார், அதற்கடுத்து அவருடைய மகன் தான் விஏஓ வருவாங்க. இப்படி இருந்தது, முற்காலத்தில் இருந்ததுங்க. அந்த முறைக்கு எதிராக இந்த அமைப்பு ரொம்ப போராட்டம் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக இந்த அமைப்பு என்ன பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட வர்க்கங்களுடைய கூட்டமைப்பையெல்லாம் ஒன்றா சேர்த்து மிகப்பெரிய சம்மேளனமாக உருவாக்கணும் அப்படிங்கிறத மையக்கருத்தாக வச்சுருந்தாங்க. சின்ன சின்னதாக இருந்த அமைப்புகளை ஒன்றா சேர்த்து அதை பெரிய லெவலுக்காக மாற்றுறத இவங்க நோக்கமாக வச்சுருந்தாங்க. குறிப்பாக இந்த நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம், இந்த அமைப்பின் காரணமாக ஈழவ சமூகம் தன்னைத்தானே நவீனப்படுத்தி கொள்ளும் அளவுக்கு முன்னேறியிருக்காங்க. அதற்கு காரணம் ஸ்ரீ நாராயண குரு தான். இந்த நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் இந்த அமைப்பின் காரணமாக கவிஞர் குமரநாசன், டாக்டர் பால்பு, சகோதரன் ஐயப்பன் போன்ற முக்கியமான தலைவர்கள்லாம் உருவானாங்க. இந்த அமைப்பு இல்லைன்னா அவங்க உருவாகியிருக்க முடியாது. இந்த அமைப்பின் காரணமாக தான் அவங்க உருவானாங்க. குறிப்பாக இந்த நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும், ஈழவர்கள் கோவிலுக்குள் நுழையேறுவதற்காக போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. இந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் பிற்காலத்தில் கோவில் நுழைவு இயக்கங்கள் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிற்காலத்தில் கோவில் நுழைவு இயக்கங்கள்லாம் உருவாச்சு பார்த்தீங்களா,
நம்ம பெரியார் கூட வைக்கம் போராட்டத்தை நடத்தினார் இல்லைங்களா, அந்த மாதிரி எதிர்கால கோவில் நுழைவு இயக்கங்களுக்கு முன்னோடியாக இருந்தது நாராயணகுரு அப்படின்னு சொல்லலாம். இவர் அறிவுபுரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய கோவிலை கட்டி அந்த கோவிலை எல்லா சாதியினருக்கும் அர்ப்பணிச்சிருக்காருங்க. நாராயணகுரு சில புத்தகங்கள் எழுதியிருக்காரு, அத்வைத தீபிகா, ஆசிரமம், தேவார பதிகங்கள், இதெல்லாம் அவர் எழுதிய புத்தகங்கள். நாராயணகுரு சில கவிதைகள் எழுதியிருக்காரு, இவருடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க. அந்த கவிதை நூலின் பெயர் நாட் மெனி பட் ஒன் அப்படிங்கிற தலைப்பு. இந்த தலைப்பில் நாராயணகுரு எழுதிய கவிதைகள் எல்லாம் மொழிபெயர்த்து வெளியிட்டாங்க. இவர் 1928 செப்டம்பர் 20 இறந்துட்டாருங்க. இவரை பற்றி நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இவர் கோவில் எங்கே கட்டினார், அறிவுபுரம் அப்படிங்கிற இடத்துல கட்டினார், அதை தவிர்த்து இவர் என்ன அமைப்பை தொடங்கினார், அந்த அமைப்பால் என்ன யூஸு, இவர் எந்த சமூகத்துக்காக போராடினார், இதை மட்டும் நீங்கள் நல்லா கவனித்தா போதும், கண்டிப்பாக இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம சேனலை பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள்.